வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும், ஃபுல்லாகவே கீழே உப்பு தான். இது வந்து ஒரு வாடகை வீடு, இது வரைக்கும் வாடகை குடியிருந்தாங்க, இது வரைக்கும் இதை கழுவுனதே இல்லையா அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னாங்க. ஸோ கீழேருந்து ஒரு 2 கல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உப்பு தான். இந்த டைல்ஸை ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணோம் பாருங்க. அந்த டேப்பு கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த பாத்ரூம்னாலேயே எங்கள் சொந்தக்காரங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, வர்றாங்க பூரா மூஞ்சியில் முகத்தை சுழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது, தயவு செய்து இதை சரி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, சரி பண்ணிடலாங்கன்னு சொன்னோம். அது எப்படி சரி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பையும் போல் நீங்கள் HSR-ஐ ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும், மெட்டல் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. HSR-ன்றது ஹெவி ஸ்டெயின் ரிமூவர், அதுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மஸ்க்கு, அது மல்டிபர்பஸ் கிளீனரு, அதையுமே தனியாக ஒரு டப்பாவில் ஊற்றிக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு 10 ml 20 ml கொடுத்தா போதும். அதை ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு ஒரு சின்ன ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணாலும் ஒரு கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப்புனா 1/4 கப்பு வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றாமலே கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணால் நம்ம நிறையா ஏரியா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, மஸ்கை எங்கேனா அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். மஸ்கை தடவுறப்பே அழுக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வரும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மஸ்கை தான் தடவுறான். அந்த பாருங்கள், இதெல்லாம் அந்த கரை போகவே இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. நாங்களும் எவ்வளவோ கெமிக்கலை போட்டு பார்த்தோம், போகவே இல்லைன்னு நாங்கள் ஒன்றுமே செய்யலை. நாங்கள் எதுவுமே எந்த ப்ரெஷருமே கொடுக்கல, எம்ஆர்சி சீட்டு கூட போடல, வெறும் மஸ்கை தான் அப்படி அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாகவே அழுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்துல மஸ்கை அப்ளை பண்ணுங்கள். மஸ்கை நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோம்னா, அழுக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மஸ்கை அப்ளை பண்ணணும். உப்பு இருந்துச்சுன்னா நம்ம அங்கே மஸ்கை அப்ளை பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம HSR-ஐ அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் மஸ்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தான் தேய்க்கிறோம், அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகுது. இதெல்லாம் பாருங்கள், இந்த சோப்பு வைக்கிற இடம் கல்லே ஃபுல்லாக ஒரு மாதிரி வித்தியாசமான கலர் ஆகிடுச்சு. முக்கால்வாசி வாடகைக்கு இருக்கிறவங்க பாத்ரூமை வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. வீட்டுக்காரங்க ரொம்ப புலம்புனாங்க, சரி இதை இடிச்சுட்டு கூட புதுசாக கூட கட்டலாமான்னு கூட கேட்டாங்க. கடைசி சான்ஸுங்க, அந்த கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா இல்லைனா நீங்கள் இடிச்சுட்டு கூட கட்டுங்கக்கான்னு சொல்லிட்டு தான் அதில் ஒரு சவாலாக தான் செஞ்சோம். அருமையாக நம்ம ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த கல்லில் வந்து மஸ்க், இந்த இப்போ இந்த மாதிரி கடப்பா கல்லாம் மஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும், HSR யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வருது பாருங்கள். சும்மா ஒரு 10 ml தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதிகபட்சம் ஒரு 10 ரூபா தான் செலவாயிருக்கும். அந்த மஸ்க்கு வந்து ரேட் வந்து 300 ரூபா, நீங்கள் நிறையா நாள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த எங்கள் கெமிக்கல் வாங்கி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் தெரியும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஃபுல்லாகவே அழுக்கு தான் அந்த வீட்டில் வந்து, கல்லில் ஃபுல்லாக அழுக்கு தான், மேல் செவத்தில் ஃபுல்லாக அழுக்கு, கீழே இருக்க ஒரு 2 கல் வந்து உப்பு. இன்னும் அருமையான கெமிக்கல் இது. மஸ்கை மட்டும் அப்படி நீங்கள் செவத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் முத முத செய்கிறப்ப நீங்கள் ஃபுல்லாலாம் அப்ளை பண்ணாதீங்க, ஒரு ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாயிரும். ஏன்னா அது உடம்புலாம் கொஞ்சம் வலிக்கும், ஏன்னா கஷ்டமான வேலை தான் அது, உடம்பு வலிக்கும். அதனால் ஒவ்வொரு சுவராக எடுத்து நீங்கள் செய்யுங்க. இப்போ அதை நான் ஊற வச்சுருக்கோம், ஊற வச்சுட்டு இப்போ அடுத்து இந்த சைடு இருக்க செவரை வந்து இது பண்ணலாம். அதுலேயும் நான் மஸ்க்கு தான் வந்து தடவுறேன். அப்போ பாருங்கள், மஸ்க்கு தடவுறப்போ இந்த கல்லோட டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். கல்லுக்கெல்லாம் வெளியேறது, கல் கலர் மாறுது பாருங்கள், ஒரிஜினல் கலர் தான் வருது. டைல்ஸ் கல்லுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதில் இருக்க படமோ ஃபோட்டோவோ பூவோ அதில் ஒரு கீறது கூட ஒழுகாது. நீங்கள் முத முத டைல்ஸ் கல் வாங்கி நீங்கள் செவத்தில் அட்டாச் பண்ணப்போ என்ன மாதிரி ஒரு சைனிங் இருந்துச்சோ அதே சைனிங் தான் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உப்பு, கீழே ஃபுல்லாக உப்பு இருந்தாலும் மஸ்கை வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்போனா தான் நமக்கு அந்த உப்பு நல்லா ரிமூவ் ஆகும். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சோண்டு மஸ்க் யூஸ் பண்ணி 2 சுவத்தை யூஸ் பண்ணிட்டேன்.
மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரெண்டு கோட்டிங் இந்த மாதிரி தடவுங்க. நீங்கள் தடவி இந்த ப்ரெஷ்ஷில் லோடு கொடுக்குறப்பே உங்களுக்கு அழுக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வரும். நீங்கள் எத்தனையோ கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான கெமிக்கலு இந்த ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆகுது, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நீங்கள் நினச்சி பார்க்காத ரேட்டு தான் அது. இவ்வளோ அருமையான கெமிக்கலை ரொம்ப கம்மியாக தான் நம்ம எங்கள் ஃபேக்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாம் ஊறி அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதனால் கழுவலை அவங்க ஊற வச்சுருக்கான். கீழே மட்டும் உப்பு இருக்குது, அதுக்கு வெச்சசாரி யூஸ் பண்ணுவோம். இதில் வெச்சசாரை ஒரு கப்பால் எடுத்து வச்சுட்டான். வீட்டில் இருக்க பழைய ப்ரெஷ்ஷு பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டான். அதில் முக்கிய முக்கிய அதில் நம்ம அதை அப்ளை பண்ண வேண்டியதான். தண்ணி ஊற்றி லேசாக கழுவுனாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, அந்த அழுக்கு எப்படி உறிஞ்சிட்டு வரும் பாருங்கள். கழுக்கு போகாத மாதிரி தெரியும். அதுமாதிரி நீங்கள் தடவிக்கிட்டே இருக்கணும். ஒரு கோட்டிங் வேணால் ரெண்டு கோட்டிங்கில் மூணு கோட்டிங்கில் தடவணும். தடவுனிட்டு தடவிட்டு அவர் தடவணும்னு வந்து அழுக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வரணும்னு நினச்சிக்காதீங்க. தடவிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு ஸ்க்ரப்பரையோ இல்லை ஏதோ ஒரு எம்மாரி சீட்டை வச்சு இப்போ இந்த மாதிரி கரையெல்லாம் கொஞ்சம் ஆடான கரை. ஏன்னா உப்பும் அழுக்கும் சேர்ந்துருக்கு, அதனால் கொஞ்சம் வர்றதுக்கு எனக்கு கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் எச்எஸ்ஆர் அப்ளை பண்ணுறப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அந்த உப்புலாம் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அந்த சவுடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் தடவிடுங்க அப்ளை பண்ணிட்டு. இதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு லோடு பண்ணுறப்பே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அதுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். மூணாவது கட்டிங்கில் அதுக்கெல்லாம் வெளியே இருப்பாங்க. இப்போ நம்ம கவனமாக செய்யணும். இது கெமிக்கல்னால கண்டிப்பாக க்ளோஸ் போட்டுக்கோங்க. கண்ணில் கிண்ணில் எதுவும் தெரிச்சிட போகுது, அதனால் கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக தான் செய்யணும். தெரியாதவங்க தயவுசெய்து செய்யாதீங்க, நல்லா தெரிஞ்சவங்கள வச்சு செய்யுங்க. ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணுறப்ப மூஞ்சில் கிஞ்சில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, முகத்தில் வந்து முகத்தை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஹெல்மெட் கூட போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிங்கன்னா அந்த முகத்தில் எதுவும் படாது, அதுக்கெல்லாம் ரிமூவ் ஆகுது. நாங்கள் கொஞ்சம் பழகிட்டனால கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் முகத்தை தள்ளி வச்சுட்டு தான் செய்வோம். பழகாதவங்க கண்டிப்பாக முகத்தை தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக முகத்தில் படும், ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நம்ம வந்து தள்ளி வச்சுக்கிறது நன்மை, நமக்கு நன்மையாக இருக்கும். அந்த க்ளீன் பண்ணுறப்ப கதவுலாம் திறந்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் அழுக்கு எப்படி போகும் பாருங்கள், பாருங்கள் மேஜிக்லாம் கிடையாது. இந்த சூப்பராக க்ளீன் ஆகும். நிறையா இல்லத்தரசிகளுக்கு இந்த கெமிக்கல் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் எவ்வளோ அக்காக்கள் வந்து எனக்கு ஃபோன் போட்டிருக்காங்க, எங்கள் கம்பெனிக்கு ஃபோன் போட்டு ரொம்ப புலம்பியிருக்காங்க. நாங்களே எவ்வளோ கெமிக்கல் போட்டு தேடின்னு தேய்க்கிறேன் தம்பி, போகவே மாட்டேங்குதியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க. அக்கா உங்களே மாதிரி கஷ்டப்படுற அக்காக்களுக்கு தான் இந்த மாதிரி கெமிக்கல் வந்து எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து கொடுக்குறாங்கக்கா. நீங்கள் இந்த கெமிக்கலை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கக்கா, உண்மையுமே நம் அருமையாக இருக்குங்கக்கா. எவ்வளோ அழுக்காருன்னு போயிருங்கக்கா. எல்லா அக்காக்களுக்குன்னு நான் சொல்கிறேன், கஷ்டமே பட தேவையில்ல. நீங்கள் ஒரு தடவை வாங்கி இதை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அந்த வீட்டுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து, நீங்கள் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கே பிடிக்காது. கீழே நல்லா உப்பு இருக்குது. நிறையா பெண்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க பாவம் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, சமையல் வேலையும் செஞ்சுட்டு, குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு, வீட்டுக்காரையும் பார்த்துக்கிட்டு, அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு, மாமனார் மாமியாரையும் பார்த்துக்கிட்டு, ப்ளஸ் இந்த வேலையும் செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் பெண்கள், ஒன்றுமே ரொம்ப கஷ்டம்தான். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் அவங்களுக்கு இந்த கெமிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கெமிக்கலோட மொத்த வேலை பார்த்திங்கன்னா 400 ரூபாங்க்கா. எச்எஸ்ஆர் வந்து 100 ரூபாங்க்கா. மஸ்க் வந்து 300 ரூபாங்க்கா. 400 ரூபாய்க்கா. உங்களோட பாத்ரூம் அவ்வளோ நீட்டாக இருங்கக்கா. உங்களுக்கு வேணும்னா அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுப்போங்க்கா. நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்ருவோங்க்கா. அவ்வளோதான், அவ்வளோதான்.
இந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். மூக்குக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுவர் எடுத்து செய்யுங்க. இப்போ இந்த ஒரு சுவர் செஞ்சீங்களா அவ்வளோதான் போதும். ஆனால் புதுசாக செய்கிறவங்க கஷ்டமாக இருக்கும். இதை இது பண்ணிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிட்டால் வேலை முடிஞ்சு. நம்ம போட்டு எதுவுமே எந்த மிஷின் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும்தான். அதிகபட்ச செலவு இப்போ இந்த சவுத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம்னா ஒரு 10 ரூபாய்க்கு தான் செஞ்சுருக்கேன், செலவாயிருக்கும். ஏன்னா ஒரு லிட்ரு ஆசிட் வந்து 100 ரூபா, அப்புறம் மஸ்க் வந்து 300 ரூபா, அதில் சும்மா ஒரு 5 ml 10 ml தான் எடுத்தேன். ஒரு ஸ்க்ரப்பர் அவ்வளோதான். எவ்வளோ அருமையாக போயிருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றி நம்ம வந்து கழுவிட வேண்டியதான். இது மாதிரி ஒரு கெமிக்கல் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்தியாவில் இல்லைங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கக்கா. அருமையாக போயிருங்கக்கா. நீங்களே நல்லா பாருங்கக்கா. போயிலாம் சொல்லலை, எடிட்லாம் பண்ணலை, கிராஃபிக்ஸ்லாம் இல்லை. இது உண்மைக்கா. ரொம்ப நன்றிங்க்கா. அந்த வீடியோ பார்த்துருக்கா, ரொம்ப நன்றிங்க்கா. எங்கள் வீடியோ ரொம்ப தொடர்ந்து பாருங்கக்கா. உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுப்போம். நான் பாத்ரூமை எவ்வளோ ஈஸியாக அந்த க்ளீன் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்போம். இந்த வீட்டுக்காரங்கலாம் பல வருஷமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, போகலாம். நாங்கள் ஹிந்திக்காரங்க தங்கிட்டுப்பாங்க போல், ஆனால் அவங்க ரொம்ப கண்டுக்காமல் விட்டாங்கன்னு சொல்லி எனக்கா சொன்னாங்க. கீழே இருக்க கல் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறோம்க்கா. ஓகேங்க்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா. தேங்க்யூங்க்கா.